தொண்டை வலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர் பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள், ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீழர் எம் கோமதி, MIU, MD அகில் அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவுக்கு 9788451549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியம் சார் வந்திருக்கிறாரு. அவர் வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேங்க. நான் திருப்பூரில் ஒரு 2 இடத்துல டிப்ளமா படிச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் மூலமாக செய்யும் போது கேலக்சின்னு ஒரு இருக்குது, நல்லா இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் 3 மாதம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கேன். டிப்ளமா ஐயர் படிச்சுக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, நான் திருப்பூரில் ஒருத்தர் மீன் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு பையன் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். நான் மீன் வெட்டுற இடத்துல வெட்டிக்கிட்டு தான் எல்லோரும் சொன்னாங்க மயக்கிட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்லும்போது நான் பாக்கெட்லேயே வச்சிருப்பேன், நீட்டில் சிலமே வச்சிருப்பேன். உடனே தள்ளுங்க நான் அக்குமெண்ட் டாக்டர்ன்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு தெரியாது கீழே. உடனே பார்த்து பதினஞ்சு இறந்து எழுந்திரிச்சிட்டாப்புல எல்லோரும் கை தட்டினாங்க. அவங்க அம்மா கையெடுத்து கும்பிடுச்சு. எனக்கு ஒரு வெறி வந்துச்சு. நம்ம பாருடா இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு போய் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஹீரோ ரஜினி பண்ணுவாப்பில், கமல் பண்ணுவாப்பில், இப்படி தான் பார்த்துருக்கோம். நிஜ வாழ்க்கையில் ஒரு காப்பாற்றிருக்க ஒரு சிலம்போ அந்த பையனுக்கு 22 வயசு தான் இருக்கும். இப்போ போனால் அந்த போய் அவங்க அம்மா கையெழுத்து கும்பிடுவாங்க. அப்புறம் டிப்ளமோ ஐயர் கோயம்புத்தூர் நடத்தலாம் சொல்லி கேள்விப்படுறோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டு 3 பேரெலாம் சேர்ந்து வந்து இப்போ படிச்சுட்டு இன்றைக்கு கிளாஸுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு படித்து கொடுத்து படித்து ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டுக்கு ஒரு மருத்துவர்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பணத்தை கொடுத்து எல்லாருக்குமே நோயாக தான் இருக்குது. நம்ம நம்ம திருப்பூரில் இருக்கோ எல்லாம் டஸ்ட் எனர்ஜியாக இருக்குது, கெமிக்கல் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம யாரும் உடம்ப கண்டுக்கிறதே இல்லை. ஒரு 50-60 வயசு ஆகும்போது தான் கடவுள் தான் நமக்கு கூட தான் கொடுத்துருக்காரு ஆயுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கீங்க. கடவுளாக கொடுத்தாரு ஆகல. நம்ம பண்ணுற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது யாரும் கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது தான் செய்ய வேண்டியது. அவர் அதனால் தப்பு அது. அதனால் பாருங்கள், நான் பாருங்கள், நான் இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 72 வயசு உங்களுக்கு சொன்னால் தெரியும். மலையம்பாளையத்துலேருந்து வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. அவருடைய பையன் எங்கள் ஊரில் ஏரியாவில் தான் இருக்கான். அவன் வந்து கூட்டு வந்தாப்புல அவர் என்னப்பா இவரெல்லாம் கூட்டுற என்னப்பா சொல்கிறது அப்படிங்க, காசுலாம் தரமாட்டிங்களே அப்படின்னு சொன்னேன். எங்களோட காசு கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டா, நீ ட்ரெஸ்லாம் வாங்கணும், வீட்டில் வரலாம் பேரலாம் போல எல்லாம் வேலை வேலை இருக்கிறது. பார்த்தாரு அங்கேயே தங்கியிருந்தார் வீட்டிலேயே, மக வீட்டில் அங்கேருந்து என்னை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு போனார். நல்லா பார்க்குறீங்க சார் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் வந்து கோடி சமம் எனக்கு வந்து. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். படத்தை விட அவர் சொல்லும்போது நமக்கு சந்தோஷம். மேலும் மேலும் நான் படிக்கணும், ஆர்வம் நல்லா பார்க்கணுங்கிறது தான் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து படிங்க, நல்லது செய்யுங்க, உங்கள் உடம்பை காப்பாற்றுங்க. உங்கள் உடம்பை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பாருங்கள், அடுத்த நாட்டுக்கு பார்க்கலாம். நம்ம வீட்டை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு செய்யலாம், ரிலேஷன் பார்த்து காப்பாற்றலாம். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சரி, நன்றி. சுப்பிரமணியம் சார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த படிப்பு நாலேஜுங்கிறத விட நிறைய வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் பார்ப்பேன். யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, ஓடி போய் நான் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவேன் மேடம். மயக்கத்துக்கு நல்ல மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. கோமாக்கு, அதிர்ச்சிக்கு, இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய நோய்கள், எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து உயிரை காப்பாற்றுறக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் மயக்கம் போட்டிருக்கிறாப்புல உடனே போய் பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்தி மயக்கத்தை தெளிய வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த படிப்பு நாலேஜ் விட நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி எளிமையாக இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல அழுத்துனா இது இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்களோ, அந்த இடத்துல ஒரு சின்ன நீடில் போட்டிங்கன்னா உடனே சரியாயிரும். காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். இது உண்மையாக அப்படிங்கிற அளவுக்கு வந்து சரியமாக இருக்கும். ஆனால் 100% வந்து நல்லா க்யூர் ஆகிறத பார்க்குறோம். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர எல்லா நோய்களுமே சரியாகும். நம்ம வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு இவ்வளோ வைட்டமின் ஏ தேவை, வைட்டமின் பி தேவை, கார்போஹைட்ரேட் இவ்வளோ தேவை, ப்ரோட்டீன் இவ்வளோ தேவைன்னெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம வந்து ஏதோ சத்தாக இருக்குது நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம். அதில் வந்து நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். அதில் வந்து ஒன்று சிலது பத்தாமல் போகும், ஒரு சிலருது வந்து அதிகமாகி கழிவா தேங்கோ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது நமக்கு சுகரோ பிபியோ தைராய்டோ அல்லது வலிகளோ ஏதோ ஒன்று வர ஆரம்பிக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணோம்னா போதும், அருமையாக சரியாகும். நம்மளது டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லித்தரோம், இந்த மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அருமையாக சரியாகும். இவர் வந்து மயக்கத்தை எழுப்புனதுனால பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்
மயக்கம் யாராவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிங்கன்னா அருமையாக வந்து அந்த மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிடும். எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கை கட்டை விரல் நகக்கண் ஓரத்தில், அதாவது இந்த இடத்துல LU11 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் மயக்கம் தெளிஞ்சிரும். மயக்கத்தை தெளிக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம நடுவிரலோட உச்சியில் இந்த இடத்துல P9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சுக்குவாங்க. இந்த சுண்டு விரலோட நகக்கண்ணோட ஓரத்தில் H9 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற ஒரு புள்ளி. இதுவும் வந்து மயக்கத்தை தெளிய வைக்கிற ஒரு அருமையான புள்ளி. இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணலாம். நான் சொல்லித்தந்த எல்லா புள்ளிகளையுமே 3-3 நிமிஷம் பண்ணலாம். இந்த ஒரு புள்ளியில் மசாஜ் பண்ணும்போதே எழுந்திரிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.